हाई फ्रेंड्स इनकी वीडियो काजल अगरवाल पी पाकल काजल अगरवाल 1985 आं जून 19 मुंबई सुमन अगरवाल विनय अगरवाल आगे मगार काजल अगरवाल निशा अगरवाल तंगेम उजल अगरवाल पड़ी मुंबई दान पड़ते मुड़ता काजल अगरवाल विंबर निक आरमार त्रेल काजल अगरवाल 2004 आं बॉलीवुड त्रेपान क्यून मूलम अमुखानार திரைப்படத்துறையில் காஜல் அகர்வாலுக்கு பெரியதளவு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இறுதியாக 2007 ஆண்டில் தெலுங்கு திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானார். அதே ஆண்டு இறுதியில் கிருஷ்ணவம்சி இயக்கிய சந்தா மாமாவில் கதாநாயகியாக நடித்தார். இப்படம் காஜல் அகர்வாலின் முதல் வெற்றி திரைப்படமாகும். 2008 ஆண்டில் காஜல் அகர்வால் பேரரசு இயக்கிய அதிரடி பொழுதுபோக்கு திரைப்படமான பரணியில் பரத்துடன் இணைந்து நடித்தார். இப்படம் காஜல் அகர்வாலின் முதல் தமிழ் திரைப்படமாகும். இதன் பிறகு காஜல் அகர்வாலுக்கு தமிழ் திரையுலகில் பெரும் சரிவே இருந்தது. ஆனால் தெலுங்கில் இவர் நடிக்கும் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்று வந்தன. 2009 ஆண்டில் காஜல் அகர்வால் நடித்த 4 திரைப்படங்கள் வெளியாகியது. இதில் அதிக பட்ஜெட்டில் தெலுங்கு இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌலி இயக்கிய மகாதீராவில் ராம் சரணுக்கு ஜோடியாக நடித்தார். இத்திரைப்படம் தெலுங்கு மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது. அது மட்டுமின்றி பல சாதனைகளையும் முறியடித்து மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. மகதீராவில் சிறப்பாக நடித்ததற்காக காஜல் அகர்வால் பிலிம்பேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். அதன் கூடவே சிறந்த தெலுங்கு நடிகைக்கான ஸ்கேப் விருதிலும் காஜல் அகர்வால் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. இதன் காரணமாக காஜல் அகர்வால் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தார். ஆனால் தமிழ் திரையுலகில் 2010 ஆண்டு வரை தோல்வியை மட்டும் காஜல் அகர்வால் சந்தித்துக் கொண்டிருந்தார். இறுதியாக தெலுங்கில் சிறந்த நடிகைக்கான சினிமா விருதையும் காஜல் அகர்வால் பெற்றார். தெலுங்கு திரையுலகில் தொடர்ந்து காஜல் அகர்வால் வெற்றி திரைப்படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு வந்தார். 2012 ஆண்டு காஜல் அகர்வால் எப்படியாவது தமிழ் திரையுலகில் வெற்றி பெற வேண்டும் என்று இரு அதிரடி திரைப்படங்களில் நடித்தார். இதில் சூர்யாவுடன் நடித்த மாற்றான் திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்று ஹிட்டும் ஆனது. அதே ஆண்டில் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய துப்பாக்கியில் தளபதி விஜய்க்கு ஜோடியாகவும் நடித்தார். இத்திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று வசூலில் 1 பில்லியனை தாண்டி சாதனையும் படைத்தது. மீண்டும் 2014 ஆண்டில் தளபதி விஜயுடன் இணைந்து ஜில்லா திரைப்படத்தில் நடித்தால் இத்திரைப்படம் ஓரளவு வெற்றியை மட்டுமே பெற்றது. ஆனால் தெலுங்கு சினிமாவை கலக்கி கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் காஜல் அகர்வால். 2015 ஆண்டு காஜல் அகர்வால் தனுஷுக்கு ஜோடியாக மாரி திரைப்படத்தில் நடித்தார். இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியை பதிவு செய்தது. 2017 ஆண்டு தமிழ் முன்னணி ஹீரோவான தல அஜித்துடன் இணைந்து விவேகன் திரைப்படத்திலும் நடித்தார். இத்திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. சென்னை சில்க்ஸ், ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி, ஏவிஆர், மலபார் ஜுவல்லரி, கஜானா ஜுவல்லரி, லக்ஸ் போன்றவையை பிரபலப்படுத்தும் விளம்பரங்களிலும் நடித்தார். 2020 ஆண்டு மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் கௌதம் கிச்சலுக்கும் காஜல் அவர்களுக்கும் இடையே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.